Hi students, I am Gode. Welcome to my session. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து chapter 8 comparing quantities. Exercise 8.1 ல நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். Find the ratio of the following. A சம் பார்த்துக்கலாம். Speed of a cycle வந்து 15 km per hour to the speed of scooter 30 km per hour கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுல ரேஷியோ கண்டுபிடிக்கும் போது அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். சைக்கிள் கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஷன் மாதிரி எழுதுவோம். ஓகே, ஸோ டினாமினேட்டர் நியூமரேட்டர் மாதிரி எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அது மேலே எழுதுங்க, செகண்ட் கொடுத்ததை கீழே எழுதுங்க. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எழுதிங்க ஸ்பீட் ஆஃப் சைக்கிள். சைக்கிள் வந்து 15 கிலோமீட்டர். இன்னொரு விஷயம், ரெண்டுமே வந்து யூனிட் வைஸில் சேமாக இருக்கணும். ஓகே, ஒன்று மீட்டர் ஒன்று கிலோமீட்டராக இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கணும். அடுத்தது ஸ்பீட் ஆஃப் ஸ்கூட்டர். தேர்ட்டி கிலோமீட்டர் பர் ஹவர். ரெண்டுமே கிலோமீட்டரில் இருக்குது, அதனால் நமக்கு கன்வர்ஷன் எதுவும் தேவைப்படாது. ஸோ ரேஷியோ எழுதிங்க, ரேஷியோ ஈக்குவல் டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீட் ஆஃப் சைக்கிள் டிவைட் பை 30. ஓகே, ஸோ இது ரெண்டுமே 15 டேபிளில் டைரெக்டாகவே கேன்சல் பண்ண முடியும். ஸோ இது இது ஒன் டைம், இது டூ. ஸோ 1/2 வரும். ஆனால் நம்ம ரேஷியோவில் எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா 1:2 எழுதுவோம். ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். பி சம் 5 மீட்டர் to 10 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே யூனிட் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து கிலோமீட்டரையே நம்ம கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் 1 கிலோமீட்டர் = 1000 மீட்டர். ஸோ இப்போ 10 கிலோமீட்டர் கன்வர்ஷன் பண்ணிங்க. ரெண்டுமே ஒரே யூனிட்டில் இருந்தால் தான் நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 × 1000. ஸோ உங்களுக்கு 10,000 மீட்டர் வரும். ஸோ ரேஷியோ எழுதும்போது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 5 மீட்டர், அதுதான் மேலே எழுதணும். 5 மீட்டர் to 10 கொடுத்துருக்காங்க. ஓகே, டிவைட் பை 10,000. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,000 வரும். ஓகே, ஸோ 1/2000 ரேஷியோவில் எழுதும்போது 1:2000 எழுதுவீங்க. ஸோ இது உங்களோட ஆன்சர். அடுத்தது தேர்ட் சம், 50 பேஸ் to ₹5 கொடுத்துருக்காங்க. இது பேஸில் இருக்குது, இது வந்து ருப்பியில் இருக்குது. எப்பயுமே லோவர் யூனிட்க்கு நம்ம மாற்றிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ 1 ரூபீக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 5 ரூபீக்கு 500 பேஸ், அதாவது 5 × 100 = 500. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். ரேஷியோ ஈக்குவல் டு 50, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் எழுதணும். 50 / 500. ஓகே, ஸோ 0, 0 கேன்சல் பண்ணிடலாம். இது 5 டேபிள், இது 1 டைம், இது வந்து 10 டைம். ஸோ உங்களுக்கு 1/10 இருக்குது. ரேஷியோவில் எழுதும்போது 1:10. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரேஷியோவில் வந்து என்ன யூனிட் கொடுத்துருக்காங்க பாங்க, ரெண்டுமே சேம் யூனிட்லாம் இருக்கான்னு பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா ஹையர் யூனிட்டு லோவர் யூனிட்டுக்கு மாற்றிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எது கொடுத்துருக்காங்களோ, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் மேலே எழுதணும், செகண்டை கீழே எழுதுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.